ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யாவரையும் இயேசுவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளில உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார், பெரிய காரியங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். உங்களை திக்கற்றவராக ஒரு நாள் அவர் விடவே மாட்டார். ஆமே, நடுக்கடல்ல பவுல் மாட்டிக்கிட்டு இருக்கும் போது தூதனை அனுப்புனது போல இன்னைக்கு எந்த பிரச்சனையில மாட்டியிருந்தாலும் ஒரு தூதனை அனுப்பி உங்களை மீட்டு தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார். ஆமே, நான் மாட்டிக்கொள்ள மாட்டேன், கர்த்தரை உயர்த்திடுவார், கர்த்தரை உயர்த்திடுவார். எப்பொழுது கேட்கிற உதவியின் படி இந்த லிங்க காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க. நீங்க பெறுகிற இந்த விசுவாசத்தின் ஆவியை அவர்களும் பெற்றுக் கொள்ளும்படியாக நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஆமென், ஆமென், ஆமென். Now let's go to the word of God. பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் ஒரு மூன்று ஆயுதத்தை உங்க கரத்துல கொடுக்க போகிறார். இந்த மூன்று ஆயுதம் வேதாகமத்துல எப்படி எல்லாம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது, இன்னைக்கு அதுதான் உங்க மத்தியில நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அற்புதமான வார்த்தை சொல்லுங்க. மூன்று ஆயுதங்கள் ஆமா, மூன்று ஆயுதம் என்னென்னு காண்பிக்க போறேன். யோவான் 17 பாஸ்டர் இயேசு சொல்றாரு, இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு எடுத்து, பிதாவே வேலை வந்தது. சொல்லுங்க, வேலை வந்தது. டைம் வந்துருச்சு, நாங்க உங்க கரத்துல கொடுத்த அந்த ஆயுதங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். சோ திஸ் இஸ் யுவர் சீசன். இந்த நாட்கள்ல பழைய போன வருடங்கள்ல எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ, எத்தனை நாட்கள் வீணாய் போனதோ, அத்தனை நாட்களுக்கு ஈடாக கர்த்தர் மூன்று ஆயுதங்களை கொடுத்து உங்களுக்கு திரும்ப நன்மையால நிரப்ப போகிறார். திரும்ப என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, என் கரத்தில் இருக்கிற மூன்று ஆயுதங்கள், என் கரத்தில் இருக்கிற மூன்று ஆயுதங்கள் இந்த நாட்கள்ல செயல்பட போகிறது, இந்த நாட்கள்ல செயல்பட போகிறது. எஸ், ஏசப்பா சொல்றாரு 2 யோவான் 17:2, பிதாவே வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்திரு யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு. நம்பர் 1 முதல் ஆயுதம் என்ன? நாங்க நித்திய ஜீவனை கொடுக்கிறார். யோவான் 3:15 வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கெட்டு போக கூடாது என்பதற்காக கர்த்தர் அவரையே கொடுத்திருக்கிறார், நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, நான் கெட்டு போக முடியாது, கெட்டு போக முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தர் நீங்க கெட்டு போக கூடாது என்பதற்காக தான் உள்ள லைஃப் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் தெரியும், லைஃப் என்பது அது ஒரு உயிருள்ள ஒரு காரியம். எங்கெல்லாம் லைஃப் இருக்கோ அங்கெல்லாம் நகர ஆரம்பிக்கும், எங்கெல்லாம் உயிர் இருக்கோ அங்கெல்லாம் வளர ஆரம்பிக்கும். இன்னைக்கு நான் சொல்ற முதல் ஆயுதம் உங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறது என்னன்னா, யூ ஆர் கோயிங் டு டேஸ்ட் தி growth in your life. Productivity டேஸ்ட் பண்ண போறீங்க. எங்கெல்லாம் productivity இல்லாம, எங்கெல்லாம் growth இல்லாம முடங்கி போய் உட்கார்ந்தீங்களோ, பாருங்க, பேதுருவ பாஸ்டர் பவுலு சீலா பேதுரு இவங்க எல்லாம் ஜெயில போடும் பொழுது வாயை கட்டல, கண்ணை கட்டல, மாறாக எதை கட்டினார்கள் என்ற வேதம் சொல்லுகிறதுன்னா, கைகளையும் கால்களையும் கட்டினார்கள். ஏன் இது ஆவிக்குரிய விதத்துல இதுக்கு என்ன அடையாளமா இருக்கிறதுனா, கரத்தை கட்டும் பொழுது ப்ரொடக்டிவிட்டியை சேர்ந்து கட்டுறாங்க. அதாவது நீங்க செய்யற வேலைகளை பிசாசு கட்டுகிறான், காலை கட்டும் பொழுது நீங்க முன்னேறி செல்கிறத கட்டுகிறான். சோ இந்த காலை வேலையில கர்த்தர் ஒரு ஜீவனை உனக்கு மேலாக செயல்பட பண்ண போகிறாரு. உங்களுக்குள்ளாக கர்த்தர் கொடுத்த நித்திய ஜீவனின் வல்லமை, ஒரு உயர்வு, ஒரு முன்னேற்றம், இது வரைக்கும் நீங்க பார்த்திராத உயர்வுகளை இந்த நாட்கள்ல நீங்கள் காண போகிறீர்கள். ஆமே சொல்லுவோம். இந்த முதல் ஆயுதம் எனக்காக கிரியை செய்ய போகிறது, எனக்காக கிரியை செய்ய நித்திய ஜீவன கர்த்தர் உங்க ஒவ்வொரு அவயவங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்ல சுகர் பிரஷர்னால கால்கள்ல பாதிப்பாயிருக்கலாம், சில புண்கள் வந்து ஆறாமல் இருக்கலாம், யூட்ரஸ்ல ப்ராப்ளம் இருக்கலாம். நித்திய ஜீவனின் வல்லமை உனக்குள்ளாக செயல்படும்படியாக இயேசுவின் நாமத்துல கட்டளை கொடுக்கிறோம். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்த எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை கொடுத்தேன். ஆமென் சொல்லுங்க. அவருடைய நாமம் இரண்டாவது ஆயுதம், அவருடைய நாமம் இரண்டாவது. The second weapon is the name of Jesus Christ. ஆமென். எங்கெல்லாம் நீங்க அப்பாவோட நாமத்தை உபயோகப்படுத்த போறீங்களோ அங்கெல்லாம் பிசாசு நடுங்க போகிறான். எந்தெந்த இடத்துல அங்க நீங்க பிசாசுடைய போராட்டத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, ஒருவேளை சில காரியங்கள் ஆரம்பித்து அதை முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு, இல்ல உங்களுடைய வேலை ஸ்தலத்துல மிகப்பெரிய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கலாம், நிறைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி தோத்து போய் இருக்கலாம். சோ இந்த காலை வேலையில அப்பாவோட
பார்த்து உபயோகப்படுத்த போகிறீங்க. ஆமென். என்னோட கூட சேர்ந்து அறிக்கை பண்ண ரெடியா இருக்கிறீங்களா? எஸ். என்னோட சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட், இயேசுவின் நாமத்தினாலே நான் அறிக்கை செய்கிறேன். I declare it in the name of Jesus. I declare it in the name of Jesus. எனக்கு ஒரு நல்ல வேளை வருவதாக, எனக்கு பதவி உயர்வுகள் வருவதாக, பதவி உதவிகள் வருவதாக, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அழக்கழிக்கிற அசுத்த ஆவிகள், என்னை அழக்கழிக்கிற அசுத்த ஆவிகள் இன்றைக்கு மடங்கி விழுவதாக, இன்றைக்கு மடங்கி விழுவதாக, என்னை பார்த்து நிந்தித்த மனிதர்களுக்கு முன்பாக, பார்த்து நிந்தித்த மனிதர்களுக்கு, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு ஒரு உயர்வு வருவதாக, இன்றைக்கு ஒரு உயர்வு வருவதாக. ஆமா, யாரெல்லாம் அப்பாவோட நாமத்தை உபயோகப்படுத்தி வாய்களை திறந்து சொல்லி இருக்கிறீங்களோ, இந்த காலை வேளையில உன்னை அழக்கழித்த அசுத்த ஆவிகள் நடுங்க ஆரம்பிக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். மூன்றாவது ஆயுதமாக, the third weapon, கர்த்தர் எதை கொடுத்திருக்கிறார்னா, நான் வாசிக்கிறேன் 8வது வசனம், நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். the third weapon என்னாங்க? வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. the word of God, தேவனுடைய வார்த்தை, the word of God, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்துச்சுனா பிரியமானவர்களே, நீங்க இந்த உலகத்தாரை போல இருக்க முடியாது. நீங்க வித்தியாசமாதா இருப்பீங்க, ஏனா நீ வார்த்தையால உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு சந்ததி, நீங்க வார்த்தையால ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிற சந்ததி. உலகத்தார் 10 ஸ்டெப் கடந்து உயர்ந்தாங்கன்னா, கர்த்தர் உனக்கு தன்னுடைய வார்த்தை என்கிற ஒரே ஸ்டெப்ப வச்சு உயர்வுகளை கொடுப்பாரு. ஆமென். இந்த உலகத்துல என்ன காஞ்சு போய் இருள் போராட்டம் காணப்பட்டாலுங்க, ஆதியாகம முதல் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது, ஆவியானவர் வார்த்தையை எடுத்தாரு, அங்க இருள் விலகி போனது, மாம்சம் அந்த இடத்துல கிரியை செய்த வெறுமை விலகி போனது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீர் உபயோகப்படுத்தினீர்கள் என்றால், உங்களுக்காக உங்களை சுற்றி இருக்கிற எல்லா இருள்கள் உடைக்கப்படும், உங்களை சுற்றி இருக்கிற வெறுமைகளை கர்த்தர் உடைப்பார். ஆமென் சொல்லுங்க. வெறுமையும், வெறுமையும், இருளும், இருளும் என் வாழ்வில் இருந்து, என் வாழ்வில் இன்றைக்கு நீக்கப்படுவதாக, நீக்கப்படுவதாக. ஆமென், ஆமென். சுப்பிரியமானவர்களே, மூன்று ஆயுதம், முதல் ஆயுதம் நித்திய ஜீவன், இரண்டாவது ஆயுதம் அவருடைய நாமம், மூன்றாவது ஆயுதம் அவருடைய வார்த்தை. இது எல்லாத்து காட்டிலும் மிக பவர்ஃபுல்லான நாலாவது ஆயுதத்தை காண்பிக்கிறேன் பாருங்க. யோவான் 17 அதிகாரம் 9வது வசனம், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஃபோர்த் வெப்பன் என்ன தெரியுமாங்க? ஏசப்பா உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்க. இந்த உலகத்துல யார் உங்க சார்புல நின்னாலும் நிற்காட்டியும் கவலைப்படாதீங்க, யார் உங்களுக்கு விரோதமாய் குழி தோண்டினாலும் கவலைப்படாதீங்க. பிரியமானவர்களே, உங்களுக்காக கர்த்தர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களுக்காக கர்த்தர் சிபாரிசு செய்து கொண்டிருக்கிறார், உங்க சார்பில் கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரின் சார்பில் இருக்கும் பொழுது, கர்த்தரின் சார்பில் இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார், எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஏசா யாக்கோபுடைய ஸ்டோரியில பாஸ்டர் நடந்த சம்பவத்துல ஈசாக்கு என்ன பண்றாருன்னா, ஏசாக்கு போக வேண்டிய நன்மை யாருடைய கரம் வாங்குச்சுன்னா, யாக்கோபுடைய கரம் வாங்கினது. ஒருவேளை இன்னைக்கு நீங்க அந்த மாதிரி நிலைமையில இருக்கிறான், உங்களுக்கு வந்த நன்மைய யாரோ ஒருத்தருடைய கரம் வாங்கி இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், ஐயோ எனக்கு தானே வந்திருக்கணும், இன்னைக்கு அந்த நன்மை யாருக்கோ போயிடுச்சு, எனக்கு தானே வந்திருக்கணும், நான் நல்லா ஜெபிச்சிருந்தா ஒருவேளை வந்திருக்கலாமோ, நல்லா உபவாசித்து நான் வேதம் வாசிச்சிருந்தா நான் மேல வந்திருக்கலாமோ அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? கர்த்தர் திரும்ப உன்னுடைய கரத்துல அந்த நன்மைகளை கொண்டு வர போகிறாரு. யார் உங்களோட நன்மைய ஏதோ ஒரு கரம் வாங்குவத கர்த்தர் இன்னைக்கு தடுத்து நிறுத்த போகிறாரு. இன்னைக்கு உங்களுடைய உயர்வுகளை வேறு ஒரு கரம் வாங்கி இருக்குது, உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் வேறு ஒரு கரம் வாங்கி இருக்குது, கர்த்தர் அதை மாற்றுகிறார், கர்த்தர் அதை ரெஸ்டோர் பண்ணுகிறாரு. கர்த்தர் உன் கரத்துல அந்த நன்மை வந்து விழும்படியாக அவர் உனக்காக பரிந்து பேச போகிறார். ரெபேக்காள் எப்படி யாக்கோபுக்காக பரிந்து பேசினார்களோ, பிரியமானவர்களே, கர்த்தர் உனக்காய் பரிந்து பேசி உனக்காக வேலை செய்து நீ உயர்வை பார்க்கும்படியாக அவர் இறங்கி வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக வேலை செய்ய போகிறார், எனக்காக வேலை செய்ய போகிறார். சரி, இந்த நாலு ஆயுதங்கள் எப்படி எல்லாம் உபயோகப்படுத்தப்பட்டதுன்றத உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். அதே யோவான் 17 அதிகாரம் 12வது வசனத்துல முதலாவது நான் வாசிக்கிறேன், நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே
காத்து கொண்டேன். சோ கர்த்தர் அவருடைய நாமத்தை எதுக்கு கொடுத்திருக்கிறார், நாங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ண கொடுத்திருக்கிறாரு, உங்க குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்ண கொடுத்திருக்கிறாரு. சொல்லுங்க, மை ஃபேமிலி இஸ் ப்ரொடெக்டட், என் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது, மை பிசினஸ் இஸ் ப்ரொடெக்டட், வியாபாரம் பாதுகாக்கப்பட்டது, மை சில்ட்ரன் இஸ் ப்ரொடெக்டட், பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டிருக்காங்க, மை ஃபேமிலி லைஃப் இஸ் ப்ரொடெக்டட், குடும்ப வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, உங்க வாகனங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய மினிஸ்ட்ரி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நான் சொல்றேன், பிசாசு திருடிடுவான் நினைக்கிறீங்களா, பிசாசு எடுத்துருவான் நினைக்கிறீங்களா, இல்ல உங்களுக்கு விரோதமா செயல்படுகிற மந்திரங்களும் தந்திரங்களும் உங்களை அழிச்சிரும் நினைக்கிறீங்களா? இல்லங்க, யூ ஆர் ப்ரொடெக்டட். நீங்க கர்த்தருடைய நாமத்தினால ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கிற சந்ததியா இருக்கிறீர்கள். உங்களுக்கு மேல ப்ரொடெக்ஷன் கவர் என்ன தெரியுமாங்க, பாருங்க, ஒரு டிவியோ இல்ல ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் நம்ம வாங்கணும்னா பாஸ்டர், அது கீழே விழுந்து உடையாத படிக்கு அதை சுற்றிலும் ஒரு ஏர் பேக் போடுவாங்க. அத கூட நம்ம சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்து பட்டு பட்டு பட்டுன்னு உடச்சு விளையாடுவாங்க. அந்த ஏர் பேக் மாதிரி கர்த்தர் இன்னைக்கு உனக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுத்திருக்கிறாரு. அவரே இறங்கி வந்திருக்கிறாரு, அவருடைய நாமத்தை கொடுத்திருக்கிறாரு. பயப்படாதீங்க, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில ஐயோ என்னை கைவிட்டு போயிருமோ நினைக்கிறீங்களா, என் கணவர் என்னை விட்டு போயிருவாரு, என் மனைவி என்னை விட்டு போயிருவாங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அவருடைய நாமம் இருக்கிறது. அவருடைய நாமம் இருக்க உன் குடும்பமும் உனக்கு உண்டான யாவற்றையும் கர்த்தர் ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, எவ்ரிதிங் ஹஸ் பீன் ப்ரொடெக்டட், எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அதே வசனத்துல வேதம் சொல்லுகிறது, நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்காதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. நீ கெட்டு போக முடியாதுங்க, அவருடைய நாமமும் நித்திய ஜீவனும் இருக்கிறபடியினால் நீங்க கெட்டு போக முடியாது. சரி, மூன்றாவதாக வார்த்தையை கொடுத்தார் ஆண்டவர், ஒரு வெப்பனாக. இந்த வார்த்தை என்ன பண்ணும், அதே அதிகாரம் 14வது வசனம் வேதம் சொல்கிறது, நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நான் இன்னைக்கு சொல்றேங்க, உலகம் உங்களை பகைக்க தான் செய்யும், ஏனா நீ வார்த்தையால பிறக்கப்பட்டவர்கள், நீங்க வார்த்தையால உருவாக்கப்பட்டவர்கள். இவங்க என்ன வெறுக்கிறாங்க, அவங்க என்ன வெறுக்கிறாங்க, நான் நல்லதுதான் செஞ்சேன் ஆனா கடைசியில கெட்ட பேர் எனக்கு தான் வந்தது, நான் எவ்வளவோ அவர்களுக்கு கொடுத்தேன் ஆனா கடைசியில ஏன் தேவைக்கு அவங்க கொடுக்காம போயிட்டாங்கன்னு நீங்க வேதனையோடு இருக்கிறீங்களா, வருத்தத்தோடு இருக்கிறீங்களா? நீங்க வார்த்தையால உருவாக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு நீங்க கொடுத்தனால அவங்க வளர்ந்தாங்க. ஆனா நீங்க எப்படி தெரியுமாங்க, உங்களுக்கு ஒன்றுமே இல்லாட்டியும் நீங்க வளருவீங்க, ஏன்னா உங்களை வளர்த்தும்படியாக கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, நான் கீழா இல்லாமல் மேலாயிருப்பேன், கீழா இல்லாமல் நான் வாழா இல்லாமல் தலையாயிருப்பேன். வார்த்தை விதையா இருக்கிறபடியினால் எந்த மனுஷ உதவி இல்லாம உங்களால வளர முடியுங்க. பாஸ்டர், நீங்க ஒரு பிரசங்கம் எடுத்தீங்க, யாக்கோபு மனுஷ உதவி இல்லாம வளர்த்தப்பட்டார் இல்லையா, எந்த மனுஷனும் யாக்கோபுக்கு உதவி இல்லைங்க. யார் தெரியுமாங்க உதவினா, உன்னதமானவருடைய கரம் மாத்திரம்தான் யாக்கோபுக்கு உதவியா இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த மனிதரும் உதவல, இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவின் கரம் தான் உதவியா இருந்தது. இன்னைக்கு அதுதான் சொல்றேங்க, உனக்கு எந்த மனிதனும் உதவியா இருக்கலன்னு கவலைப்படாதீங்க, உனக்கு உதவியாக கர்த்தர் இருக்கிறார், உங்களுக்கு உதவியாக பிதா இருக்கிறார், உங்களுக்கு உதவியாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். அவருடைய வார்த்தை தாங்க உங்க வாழ்க்கையில விதையா இருக்கிறது. சொல்லுங்க, நான் இந்த உலகத்தான் அல்ல, நான் இந்த உலகத்தான் அல்ல, நான் வித்தியாசமாய் தான் இருக்க போகிறேன், வித்தியாசமாய் இருக்க போகிறேன், நான் வித்தியாசமாய் வாழ போகிறேன், நான் வித்தியாசமாய் வாழ போகிறேன். இந்த நாலு வெப்பன் மறந்துடாதீங்க. முதல் ஆயுதம் என்ன தெரியுமாங்க, நித்திய ஜீவன். நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும், எனக்குள்ளாக நித்திய ஜீவன் இருக்கிறது, என் அவயவங்களுக்குள்ளாக நித்திய ஜீவனின் வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. சொல்ல சொல்ல எல்லா கெட்டு போகிற காரியத்துக்கு கர்த்தர் ஜீவனை கொடுப்பாரு. அடுத்ததாக வெப்பன், அவருடைய நாமம் உபயோகப்படுத்திக்கிட்டு கொண்டே இருங்க, ப்ரொடெக்ஷன் உண்டாய்கொண்டே இருக்கும். மூன்றாவது வெப்பன், அவருடைய வார்த்தை உபயோகப்படுத்திக் கொண்டே இருங்க. தரமட்டமா உங்களை அழிக்கணும்னு நினைத்த மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் வளர ஆரம்பிப்பீர்கள். நாலாவது வெப்பன் மறந்துடாதீங்க, உனக்காக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களுக்காக அவர் வழக்காடி கொண்டிருக்கிறார். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவ அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு பிற்பாடு பாஸ்டர் அவரை உள்ள போட்டு துணியால சுற்றி பெரிய கல்லை போட்டு அடைச்சு அதுக்கு முன்னாடி காவலர்களை வச்சு காத்தாங்க. ஆனா ஏசப்பாக்குள்ள இந்த மூன்று காரியமும் இருந்தது, நித்திய ஜீவன் இருந்தது, வார்த்தை இருந்தது, அவருடைய நாமம் இருந்தபடியினால் எவ்வளோ காவல் வைத்தாலும், எவ்வளோ பெரிய கல்லை புரட்டி முன்னாடி வைத்தாலும், எவ்வளோ துணி சுற்றினாலும் இது ஒன்றும் கர்த்தரை அடக்க முடியவில்லை. அவர் மரணத்தை ஜெயித்து வெளியே வந்த பிரகாரம்
வாரம் நீங்களும் உங்களுடைய பிரச்சனையை உடைத்து வெளியே வருவீங்க. ஏன்னா கர்த்தர் புதிய உடன்படிக்கையில உங்களுக்கு 4 ஆயுதத்தை உன் கரத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. பயப்படாதீங்க பிரியமானவர்களே, நீங்க பயப்பட அவசியம் இல்ல. ஆயுதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், உனக்காக அவரே ஜெபம் பண்ணுவார். ஆமென். ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் எனக்காக யாருமே இல்லையே, யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேன்றாங்களே, யாரும் எனக்கு கை கொடுக்க மாட்டேன்றாங்களே, வேதனையோடு ஆண்டவரே எதிர்பார்ப்போட அங்கலாப்போட இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய வேத வசனம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது, நீர் எங்களுக்காக பிரார்த்தனை பண்றீங்க, நீர் எங்களுக்காக விண்ணப்பம் செய்யறீங்க, நீங்க எங்களுக்காக ஆண்டவரே வழக்காடுகிறீங்க, பிதாவின் இடத்துல எங்களுக்காக நீங்க பரிந்து பேசுறீங்க. எப்படியோ இந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க, எப்படியோ இந்த மகனை ஆசீர்வதிங்க, எங்க வியாபாரத்துல உயர்த்துங்க, இந்த குடும்பத்துல இருக்க குழப்பங்களை மாத்துங்க, இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்கன்னு இரவும் பகலும் எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவன் நீர் இருக்கிறபடியால் நாங்க கவலைப்பட அவசியமே இல்லை. எங்க இருதயத்தில் இருக்க கவலைகள் விலகுவதால் எங்க சரீரத்தில் எந்த விதமான நோயும் வியாதியும் எங்களை அழிக்க முடியாது. ஏன்னா எங்களுக்குள்ளாக நித்திய ஜீவன், தாலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நித்திய ஜீவனின் வல்லமை எங்களுக்குள்ளாக வேலமாய் கிரியை செய்து கையமை துதிக்கிறோம். உங்களுடைய நாமம் எங்களுக்கு இருக்கிற அன்பரே, உங்களுடைய நாமத்தான நாங்கள் அசுத்த ஆவிகளை துரத்து எங்க குடும்பத்தை அளக்களிக்கிற, எங்களுடைய ஆண்டவரே எல்லா காரியங்களையும் அளக்களிக்கிற பொல்லாத அந்தகாரத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தை நாங்கள் துரத்துக்கிறோம். உங்களுடைய மகிமை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. நாங்க மகிமைப்பட்ட ஜனங்கள் அப்பா, நாங்க ஏளனப்பட்ட ஜனங்கள் அல்ல. யாபேசை போல தன் சகோதரரை பார்க்கிலும் ஆண்டவரே பேர் பெற்றவனாய் வாழ்ந்திடப்படியாக. தேவ மகிமை எங்க வாழ்க்கையில வந்திருக்கிறதுக்காக துதிக்கிறோம். எங்க ஜனங்க வாழ்க்கையில தேவ மகிமை வந்திருக்கிறது, எங்க ஜனங்களோட குடும்பங்களிலே தேவ மகிமை வந்திருக்கிறது, அவங்களோட பிள்ளைகள் வாழ்க்கையில், அவங்களோட வருமானத்தில், அவங்களோட தொழில் வியாபாரங்களில தேவ மகிமை வந்திருக்கு. எல்லா வேதனைகளும் அவமதிப்புகளும் இந்த நேரத்திலே அவங்களை விட்டு விலகும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். மகிமை அந்த ஜனங்க மேல இறங்கட்டும், அபிஷேகத்தின் பிரசனம் இறங்குவதாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு நம்ம சிட்டி சர்ச்சில் பைபிள் ஸ்டடி நடக்க இருக்கிறது. தயவு செய்து வந்து கலந்து கொள்ளுங்க, லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கொள்ளுங்க. நம்மளுடைய B2B 4th song நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கிறோம். உம்மாலே கிருபை கொண்டேன் என்ற தலைப்புல அதை நீங்க பாருங்க. ரொம்ப அபிஷேகம் நிறைஞ்ச பாடல், வல்லமையா இருக்கும். நீங்க பார்க்க பார்க்க தேவ பிரசன்னம் உங்க மேலாக இறங்கி உங்களுக்குள்ளாக விசுவாசத்தின் ஆவியை கத்த தரப்போகிறார். ஆமே. அதே போல ஆகஸ்ட் கடைசி வாரம் காலையில 5:30 to 6:30 வரைக்கும் 1 hour நம்மளுக்கு பிரேயர் நடத்த இருக்கிறோம். தடைகளை உடைத்து தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளை அனுபவிக்கும்படியாக, விசுவாசத்தில் பேசி மலைகளை அப்புறப்படுத்தும்படியாக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். எனவே குடும்பமா இணைந்து கொள்ளுங்க. அந்த 1 hour பிரேயர்ல நீங்க லைவ்ல ஜாயின் பண்ணிருங்க. ஒரு நாள் நேரா வாங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். ஆமென். யூ ஆர் பிளஸ்ட். யூ ஆர் பிளஸ்ட். பை பை.